ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுமே இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அது இப்படி வாய்ப்பு கிடையாது. குவாலிஃபிகேஷன் வைஸ் 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ முடிச்சிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு 18 வயது முதல் 30 வயது வரையிலவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம். நீங்கள் ஒன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் அறியக்கூடிய வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே இனி மெசேஜ் கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஃபேமிலியுமே விண்ணப்பிக்கலாம். இதாவது சுகாதாரத்துறையில் என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான அப்டேட்டிங் எழுத்தர் இதுமாரி ஜாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதை நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதோட பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 10th வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 29 வயது வரையிலவர்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸிங் இன்டர்வியூ டாக்குமெண்ட் நோட்டிஃபிகேஷன் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் தராங்க. எண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து எண்டிங் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி கேண்டிடேட் அதர் கேண்டிடேட் யாருக்கும் ஃபீஸ் கிடையாதுங்கிறது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட் அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கு உண்டான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் எல்லா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன் பை ஒன் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில்